கோவை மாநகராட்சியினுடைய என்னங்க ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்டில் இப்போ ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். டீமாக வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோங்க. ஏறக்குறைய இப்போ வந்து ஒரு 7-8 கடைகளை பார்த்துருக்கோம். 7-8 கடைகள் சர்வால 2 கடைகளுக்கு வந்து நான் ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக் வந்து அவங்க யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்கோங்க. இன்னும் தொடர்ந்து ஆய்வு நடத்திட்டு இருப்போம். ஏன்னா கவர்மெண்ட்டில் வந்து ஃபுல்லாக தொடர்ந்து வந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் கமிஷனர் அவர்களும் ஹெல்த் செக்ரட்டரியும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வந்து ஆய்வு பண்ணி தினசரி வந்து அறிக்கை கொடுக்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி ஏதாவது ஒரு கெடுதலான வந்து ஒரு பழைய பொருட்களோ அல்லது வந்து சரியான வந்து எஃப்எஸ்எஸ் கெட்டு போன பொருட்களை வச்சுருந்தாங்கன்னா அதை பறிமுதல் செய்து வந்து நான் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுமோ அது நடவடிக்கை எடுப்போம். இல்லை பிளாஸ்டிக் கிரேடு நான் பிளாஸ்டிக் மட்டும்தான் மட்டும்தான். ஆமாம், விதமாக உணவு வந்து கெடுதலுக்கானது. இன்னொன்று பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் மட்டும் பிளாஸ்டிக் மட்டும்தான். அதுக்கு வந்து நாங்கள் ஃபைன் பண்ணியிருக்கிறோம். நாம் பண்ணிக்கு ஃபைனுங்க. அவங்க அந்த ஃபைன் கட்ட சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இது தவிர நகரில் வந்து பிற பகுதிகளில் என்ன பிற பகுதிகளில் டீம் இருக்காங்க. தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கு. நடக்குது சார். கோவையில் வந்து இந்த எல்லா பக்கம் நடக்குது. நடந்துட்டு இருக்கு. தொடரும்ன்றீங்களா சார்? கண்டிப்பாக தொடரும். என்னங்க கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு முழுவதும் பணம் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். உணவகங்கள் மற்றும் மற்ற உணவுப் பொருட்கள் எதெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாமே வந்து ஆய்வு பண்ண போறோம். அந்த ஏரியானால தான் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஏரியா இங்கே இருக்கனால தான் அதை பண்ணுறோங்க. நான்வெஜ் தொடர்ந்து இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஃபுட் ஐட்டம் நிறையா வந்து கன்சியூம் பண்ணுறதுனால இந்த ஏரியா இன்னும் பண்ணலைங்க. அது மாதிரி ஒன்றுதல் பண்ணுற அளவுக்கான இது இங்க மெட்டீரியல் இன்னும் கிடைக்கும். தரமாக இருக்குது. இது வரைக்கும் ஒரு 7-8 கடை பண்ணதில் எல்லாம் தரமாக இனி நைட் வரைக்கும் இருக்குது. இரவு பண்ண போகிறீங்க ஏதாச்சும் அந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு? சரிங்க. அவ்வளோ சார். பேர் தெரிஞ்ச காமராஜுங்க. உணவு பாதுகாப்பாளர்கள் ஒரு முருகேசன் உணவு பாதுகாப்பாளர் மகாராஜன் உணவு பாதுகாப்பு. மூணு பேர் உணவு பாதுகாப்பாளர். எல்லாம் மாநகராட்சியுடைய மாநகராட்சி இல்லைங்க. உணவு பாதுகாப்பு மாநகராட்சி பகுதியில் பணியாற்றக்கூடிய உணவு பாதுகாப்பு.